விரிந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு. பெரும் பகுதி கிராமங்களால் எழுந்து நிற்கும் இந்நாட்டில் பெருந்தொழில் விவசாயம். விவசாயம் இந்நாட்டின் முதுகெலும்பு. இதனை மனதில் வைத்துத்தான் அண்ணல் காந்தியடிகள் கிராம ராஜ்யம் அமைப்போம் என்றார். அந்த கிராம ராஜ்யம் எப்படி இருந்திடல் வேண்டும்? அது ராமராஜ்யமாக இருந்திடல் வேண்டும் என்றார். அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்ததாம்? இதோ கம்பர் சொல்கிறார், கேளுங்கள். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இம்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்றார். இதற்கெல்லாம் அடிப்படை விவசாயம். நெல்லும் மணியும் நிறைந்த தானியமும் கொண்ட நாடு எல்லையில்லா வளநாடாக திகழும். காலை பூபாலத்தில் காலை மணி ஓசை, களத்து மணி நல்லோசை கேட்ட காலமெல்லாம் நம்மை விட்டு கை நழுவச் செல்கிறது. வேளாண்மை தொழில் வேர் அருந்தபடியே உள்ளது என்ற வேதனையோடு இருக்கிறோம் இல்லையா? காக்கை கத்துகிறது. ஞாயிறு வையகமாகிய கழனியில் வைர ஒளியாகிய நீர் பாய்ச்சுகிறது என கிராமிய அழகை பாரதி பாடினார் என்று காட்சியெல்லாம் காணாமல் மறைகிறது. காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு என்று பெரிய புராணம் காட்டும் அந்த காட்சி என்று காணாமல் போய்விட்டதே. ஒரு நாட்டில் இயற்கை வளம் அழிந்தால் எல்லாம் அழியும். அதனால்தான் இயற்கையை தெய்வமாக போற்றுகிறோம். கீதையில் கண்ணன் பனி பெய்யும் மார்கழியை நானே என்றான், பசுமை பெய்யும் அரச மரத்தை நானே என்றான், அனல் பெய்யும் சூரியனே நானே என்றான், ஒளி பெய்யும் சந்திரனை நானே என்றான். இதையெல்லாம் மறந்தோம். அதனால் நீரும் நிலமும் இணைந்த வேளாண்மை என்று வேறு வேறாக பிரிந்து கிடக்கிறது. விழா நடத்தி விழா நடத்தி இயற்கை செல்வத்தை விழாமல் காத்து வரும் அருள் திரு அம்மா அவர்களின் அருள் பார்வையில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா இதற்காக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா பொறுப்பினை சோழ நாடு சோறுடைத்து என புகழ்பெற்ற தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட பக்தர்கள் ஏற்று நடத்தினர். அருள் திரு அம்மா, நாங்கள் அடிக்கடி வருகின்ற தாய் வீடு அல்லவா உன் திருத்தலம்? இங்கே வந்து உன் முக தரிசனம் கண்டால் நாங்கள் பெறும் பயன்கள் என்னென்ன என்பது எங்களுக்குத்தான் தெரியும். அதனால்தான் இங்கு திரளாக வருகிறோம். தாயே, உன் நினைவுகள் ஊற்றுப்பெருக்காய் ஊறி ஊறி எங்கள் நெஞ்சமெல்லாம் ஆற்றுப்பெருக்காய் பாய்கிறது. அதனால்தான் வருகிறோம். தாயே, பெண்ணடிமை நீக்க வந்த பேரழகே, மேடையின்றி போர்களின்றி மேதனியில் எதுவுமின்றி
செவ்வாடையாலே பெண்ணுக்கு உரிமை தந்து பேச வைத்த பெருமாட்டி, அதனால் தான் வருகிறோம். தாயே, ஆன்மீகத்தின் முதலும் நீயே, அசலும் நீயே. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திரப்பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா April 20 என்றாலும் அதன் முதல் நாளே இயற்கை மனமும் கிராமிய மனமும் கமழ கலை நிகழ்ச்சியோடு துவங்கியது. நமது பண்பாட்டு கலைகள் நம் பார்வையில் படாமல் இருந்து வரும் எந்த நேரத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் அந்த கலைகளுக்கு உயிர் கொடுப்பதாக இந்த நிகழ்வு அமைந்தது. இறைவனே கூத்தாடினான், அவனுக்கு கூத்தன் என்ற பெயரும் உண்டு. அம்பலத்தாடினான் என்றாலும் அவனே. எனவே தெய்வீகத்தில் இசை உண்டு. இன்னும் சொல்ல போனால் இசையே தெய்வீக கலைதானே. திருவாசகமும் தேவாரமும் இசை களஞ்சியங்கள் தானே. ஆன்மீகம் என்பது அசையாமல் கிடப்பது அல்ல. ஆடல், பாடல், தேடல், வணங்கல், தியானித்தல், வழங்கல் என்பதுதானே அம்மாவின் தத்துவம். நமது பண்பாட்டு கலைகளை குறிப்பிடும் போது சிலப்பதிகாரம் ஆடல் பாடல் இசையே தமிழே பண்ணே வாணி தூக்கே முடமே என குறிப்பிடுகிறது. இத்தகைய திறமை மிக்கவர்களின் கிராமிய நிகழ்வுகள் காண்பவர் நெஞ்சங்களை மகிழ்வித்தது. காளையும் காவடியும் மயிலும் புறவியும் கலந்து ஆடிய ஆட்டம் காண்பவரை மகிழ்ச்சி செய்தது. ஆம், இயற்கை வளத்திற்கும் இசை வளத்திற்கும் தஞ்சைதானே கோபுரமாக திகழ்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியினால் இளைத்தே வீடுதோறும் இருந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்ற வள்ளலாரின் வரிகளை பாடாத வாயில்லை. ஆனால் நீதானே தாயே அந்த வரிகளின் பொருளை உணர்ந்து வழங்கி வருகிறாய். அதனால்தானே அம்மா நீயே உன் திருக்கரங்களால் சித்திரை பௌர்ணமி விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க அடுப்பேற்றி வைத்தாய். தாயே, நீ இங்கே ஏற்றி வைத்தது அடுப்பை அல்ல, அறத்தை ஏற்றி அனலை தணிக்கிறாய், உரத்தை ஏற்றி உயிரை காக்கிறாய், பசி நெருப்பை அணைக்கும் பரிவை ஏற்றுகிறாய். நீ ஏற்றிய இந்த அணையா அடுப்பு நீர் பசியகற்றும் கருவூலம் தானே. அக்ஷய பாத்திரம் என்பார்கள், கண்டதில்லை. ஆனால் தாயே, உன் கையில் இருப்பதோ சக்தி பாத்திரம் அல்லவா? உன்னை நேரில் கண்டு நிதம் உண்டு நெஞ்செல்லாம் மகிழ்கிறோம் தாயே. சித்திரை பௌர்ணமி விழா இது அன்னதான விழாதானே. இந்த சித்திரை பௌர்ணமி விழாவுக்கு எங்க தஞ்சை, நாகை, திருவாரூர், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒரு வேள்வி அமைவது அந்த சக்கரங்கள். அந்த சக்கரங்களுக்கு முன்னால யாகுண்டங்கள் இருக்கு. எந்த சக்கரம் எப்படி வரையணும், அந்த சக்கரத்தை எளிய முறையில் அம்மா சொல்றதுல வந்து சதுரம், சாய் சதுரம், முக்கோணத்தை வர, அறுகோணத்தை போடு, டைமண்ட் வடிவத்தில் போடு அப்படின்லாம் சொல்றப்போ எல்லாரையும் ஐங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ற ஒவ்வொரு முறைகளையும் எளிதாக புரிந்து அதை வரைந்து அதற்கு நேராக எப்படிப்பட்ட யாககுண்டம் வேணுமோ அந்த யாககுண்டத்தையும் அம்மா சொல்கிறாங்க அமைக்கிறது எப்படின்னு. அந்த யாககுண்டங்களை அமைத்து அதிலிருந்து செய்கின்ற வேள்வி, அதில் போடக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அம்மா சொல்கிறாங்க. இவ்வளவையும் நாங்கள் செய்கிறப்போ இதில் இருக்கிற பலன் அனைவரையும் வந்து சேர்கிறது. அத்தை இதில் யார் யார் செய்து அமர்ந்து வேள்வி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. இந்த பலனை
இதை செய்பவர்களுக்கும் அந்த பலன் உண்டு, தயார் செய்து கொடுப்பவர்களுக்கும். அதனால் தான் இங்கே எத்தனை ஆயிரம் மக்கள் பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் இது கடந்த 10 நாட்களாக இங்கு இருந்து ஒரு சிறப்பான வேள்வியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேள்வி தொடங்கியவுடன் அம்மா அதற்கு கூறும் என்னென்ன காரணங்கள், இந்த இப்படி செய்வதால் எங்கு பலன், யாருக்கு பலன், அப்படி என்பதை அம்மா கூறுகிறார்கள். இங்கே மட்டும் யாகசாலையில் அமைக்கப்படும் யாக குண்டங்களுக்கும் சக்கரங்களுக்கும் பர்ஃபெக்ஷன் இருக்கிறது, அத்தனை பர்ஃபெக்ஷன் தேவையா? கட்டாயமா பர்ஃபெக்ஷன்ஸ் தேவை. ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் தேவைங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நாங்கள் இப்போதைக்கு அறிவியல் இல்லை, நிறைய வெளிநாட்டு இந்த இதை சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்பவர்கள் அதிக அளவில் நிறைய இதில் நெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு செய்திகள். அதில் பார்க்குறப்போ அம்மா சொல்கிற அனைத்து சக்கரங்களும் ஏதோ ஒரு காலத்தில் முற்காலத்தில் ஏதோ செஞ்சுருக்காங்க, சில செய்யாத புதிய சக்கரங்களையும் அம்மா சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட் பர்ஃபெக்ட் ஜியாமெட்ரி இருக்கணும், அந்த ஜியாமெட்ரி இருக்கு. ஒரு நெட்டில் ஒரு இது தகவல் கிடைத்தது, அது எப்படின்னா கர பர்ஃபெக்ட் ஜியாமெட்ரி உள்ள அந்த கோடுகள், 2D லைன்ஸ், அதை வந்து ஒரு பேப்பரில் அல்லது ஏதாவது ஒரு பொருளின் மேல் வரைந்து அதை அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி வைத்தால் அதிலிருந்து சில சக்திகள் பிறப்பதாக அதுக்கு ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எமினேட்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய சக்தி அங்கு யாகம் செய்பவர்களும் வேள்வி செய்பவர்கள் அல்லது யாகம் செய்பவர்களுக்கு அது பயனை கொடுக்கிறது. இந்த மாதிரி இது வந்து இப்போ நிறைய ஆன்சரே சொல்ல முடியல. அதான் ஒரு ஒரு இதில் கூட சொல்லியிருக்காங்க, பழைய காலத்தில் கண்டுபிடிச்ச சிலவற்றிற்கு தற்போதைய விஞ்ஞானிகளால் கூட அதற்கு முடிவுகளையோ அல்லது சரியான விளக்கங்களையோ கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா அது ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் அம்மா சொல்கிறாங்க, இது நாங்கள் வந்து அம்மா சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம், அப்படியே எடுத்து அது மக்கள் அதில் பலனடைகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த வேள்வியில் அமர்ந்த அத்தனை பேருக்கும் என்னென்ன பலன், அம்மா சொல்கிறது அப்படியே நடக்கும். இதில் வந்து யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால தான் எத்தனை பேர் இப்படி ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோடுகள் கோணங்களாகும், கோணங்கள் கோலங்களாகும், கோலங்கள் கோணலானால் கோலங்கள் கோணலாகும் என்பதுதானே அன்னையின் அருள்வாக்கு. Many lines make an angle, many angles make a pattern. If the angles deviate, the patterns deviate. If the patterns deviate, planets deviate. கோளங்கள் மாறினால் வாழ்க்கையே மாறும். அதனால்தான் யாகசாலையின் அமைப்பை அம்மாவே முன்னின்று துல்லியமாக அமைத்து தருகிறார்கள். யாகசாலையின் அமைப்பின் துவக்கத்திலிருந்தே அம்மாவின் அருப்பார்வையிலேயே இந்த மாபெரும் பணி நடக்கிறது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்களே, அதற்கு இடம் தராமல் இருக்கவே அம்மா கருணை பாலிக்கிறாள். சித்திரை பௌர்ணமி விழாவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் வேள்விக்குரிய யாகசாலை அமைக்கப்பட்ட அழகே அழகு. ஜாதி வேதந்தனை குறித்து தயங்கி மயங்கி தளராதே, ஜாதியாவது எவரறிவார், சர்வ உடலும் ஒன்றாச்சே என்ற தத்துவத்தை விரித்த அம்மாவின் கருவறைக்கு எதிராக குருமேடை அமைக்கப்பட்டிருந்தது. வெண் தாமரை இதழ்கள் விரிய அதன் மேல் குரு கலசம் அமைக்கப்பட்டிருந்தது. குருவாக அமர்ந்து வேள்வியை பார்க்கும் விதத்தில் இது அமைந்தது. 3 அடுக்கு சதுரத்தில் குரு யாக குண்டம் அமைந்திருந்தது. எம்மை மறுமை வீடு பேறு இவைகளை உணர்த்தும் விதமாக குரு யாக குண்டம் திகழ்ந்தது. ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்ததைப் போல் நட்சத்திரத்தை தாங்கும் அறுகோணம். அறுகோணம் சுற்றி 4 வட்டங்கள், அதில் கலசங்களும் ஓம் சக்தி விளக்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அருள்திரு அம்மா வட்ட வடிவில் ஆகாயத்தை காட்டுகிறாய், அறுகோணத்தில் காற்றை காட்டுகிறாய். எங்கள் வாழ்வுக்கு காற்று, வளத்திற்கு ஆகாயம் என்பதை நாங்கள் புரிந்திடவா தாயே என்ற பிரதான சக்கரத்தின் வடிவம் கருவறைக்கு எதிரே அமைக்கப்பட்டிருந்தது நவக்கிரக மேடை. நவக்கிரகங்களின்
குணங்களுக்கு ஏற்ப நிறங்களும் நவதானியங்களும் அமைக்கப்பட்டு அருள் மணம் பரப்பியது. சூரியன் சிவப்பு நிறம், கோதுமையால் சூழப்பட்டிருக்கிறது. சந்திரன் வெள்ளை நிறம், நெல்லால் சூழப்பட்டிருக்கிறது. செவ்வாய் சிவப்பு நிறம், துவரையால் சூழப்பட்டிருக்கிறது. புதன் பச்சை நிறம், பச்சை பயிரால் சூழப்பட்டிருக்கிறது. குரு மஞ்சள் நிறம், கொண்டை கடலையால் சூழப்பட்டிருக்கிறது. வெள்ளி வெள்ளை நிறம், மொச்சை பயிரால் சூழப்பட்டிருக்கிறது. சனி கருப்பு நிறம், எள்ளால் சூழப்பட்டிருந்தது. ராகு கருநீலம், உளுந்து பயிரால் சூழப்பட்டிருந்தது. கேது பலவண்ணம், கொள்ளுப்பயிரால் சூழப்பட்டிருந்தது. கருவறைக்கு நேர் எதிரே பிரதான யாக குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. 2:9 வடிவத்திலே யாக குண்டம். அருள் திரு அம்மாவின் உள்ளத்தில் இருப்பதை யாரால் அறிய முடியும்? தாயே, நீ தெய்வம், ஆதி பராசக்தி, உனக்கு எல்லாம் தெரியும். 9 தொடுகின்ற 9 எப்படியம்மா இந்த சிந்தனை? மனிதா, உனக்கு வாசல்கள் 9, காதுகள் 2, கண்கள் 2, மூக்கினில் 2, வாய் 1, கொய்யம் 1, குதம் 1 ஆக 9. பார்த்துக்கொள் பத்திரமாய், அடக்கு அடங்கு என நாங்கள் உணரவா இந்த 9? நவரத்தினங்கள் 9, நவதானியங்கள் 9. நவம் என்றால் புதுமை என்று ஒரு பொருள் உண்டு. நவநவமாய் இயற்கை செயல்பாடு உண்டு. நவநவமாய் அறிவியல் கண்டுபிடிப்புகள் உண்டு. நவநவமாய் கோள்களின் இயக்கம் உண்டு. நவநவமாக ஆன்மீக அனுபவங்கள் உண்டு. நவநவமான நவகோடி சித்தர்களின் நாயகியாக எங்கே அன்னை ஆதிபராசக்தி உண்டு. எல்லாமே நவம் என்னும் 9 தவம் செய்து வெளிப்படும் புதுமை எங்கேதான் உண்டு? புற்று மண்டபத்தின் எதிரில் 2 நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று உள்ளடங்கிய வண்ணம் அமைக்கப்பட்டு அதன் உள்ளே எண்கோணம், அதன் உள்ளே அறுகோண சக்கரம், ராஜராஜேஸ்வரி கலசம் அமைக்கப்பட்டு கலசங்கள் சூழப்பட்டு ஓம் சக்தி விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. புற்று மண்டபத்தின் எதிரே 10 கோணங்கள் தாங்கிய 10 யாக குண்டங்கள். தாயே, ஞானிகள் தேகத்திற்கு 10 தீட்சைகள் என நிஜானந்த போதம் கூறுகிறது. ரோமத்வாரம் வழியே வியர்வை கசியும், முத்தோஷமான வாத பித்த கபம் தோஷம் நீங்கும், பழைய கெட்ட உதிரம் கசியும், சர்ப்பம் தோல் திருவாதிரையில் எழுத தொடங்கி அடுத்த சித்திரை திருவாதிரையில் முடித்ததாக கூறுவர். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடத் தொடங்கியதும் சித்திரை திருவாதிரை நாளில்தான். ராமானுஜர், மதுரகவி ஆழ்வார், உய்யகொண்டார், எங்களாழ்வான், நாவுக்கரசர், சிறுதொண்டர், இசைஞானியார், திருக்குறிப்பு தொண்டர், மங்கையர்க்கரசி போன்ற ஆன்மீக பெரியோர்கள் அவதரித்த நட்சத்திரங்கள் எல்லாமே சித்திரையில் வருவதுதான். எனவே சித்திரை என்பது சித்தர்களின் மாதம் என்றாயிற்று. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் சித்தர்களின் பௌர்ணமியாக திகழ்கின்றது. சித்தி என்பதற்கு அறிவு என்றும் மகிழ்வு என்றும் பொருள் உண்டு. அத்தகைய சித்திரை மாதத்தில் அம்மா நடத்தும் வேள்வி என்றால் அதனால் அடையப்போகும் பலன்களை என்னே என்று கூறுவது. சித்திரை மாதம் தேவர்களுக்கு பகல் 15 நாழிகை முதல் 20 நாழிகை வரையிலான 5 நாழிகையாகும். இது தேவர்களுக்கு மத்தியான வேளை. மத்தியான வேளையும் பிதுர்காலமும் ஒன்றாதலால் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் சிறப்புக்குரியது. முழு நிலவு என்றாலே எல்லோருடைய முகமும் அகமும் மலரத்தானே செய்யும். அதனால் பௌர்ணமியும் நமக்கு விழா ஆயிற்று.
வெளிச்சத்தை வணங்குவதும் விழா எடுப்பதும் சங்ககாலம் முதல் தொடர்கிறது. காரணம், வெளிச்சம்தானே விடியலுக்கே வழி. சிலம்பிலே கூட திங்களை போற்றுகிறார் இளங்கோ அடிகள். அருமீன் பயந்த அரஞ்சை திங்கள் என்கிறது நற்றிணை. நந்தா விளக்கே என தலைவியை புகழ்கிறது மணிமேகலை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்று புறநானூறு நினைவு கூறுகிறது. இத்தனை சிறப்புக்குரிய பௌர்ணமி சித்திரையில் வரும்போது சிறப்புக்கு சிறப்பாகி வெளிச்சமிடுகிறது. அந்த வெளிச்சக்காட்டில் வேள்வி, அதுவும் அம்மா நடத்தும் வேள்வி என்றால் ஆகா அற்புதத்திலும் அற்புதம். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்ற வரிகளுக்கு விடியலை சிந்திய அம்மா, உன் திருத்தலத்தில்தானே எல்லோரும் சமம். நீ நடத்தும் இந்த வேள்வியில் நாங்கள் அனைவரும் கூடுகிறோம். உன் அருளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ்கிறோம். வேள்வியை துவக்க சித்தர்பீடத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் எழுந்துருளினார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே, யாவும் நீயே, வந்து வந்து காண்கிறேன் வளம் தருவாய் தாயே. பார்க்கும் இடமெல்லாம் உன் அருள் வெளிச்சம். அருள் திரு அம்மா, முகம் கண்டு முகம் கண்டு பக்தி அகம் கொண்டு உன் திருவடியில் கிடக்கிறோம் தாயே. வருக வருக, எங்களுக்கு வளமை தருக தருக. ஜாதி மதம் கடந்து அனைத்து மக்களும் வந்துள்ளோம் என பல்லாயிரக்கணக்கில் கூடினோம். ஓம் சக்தி மேடைக்கும் அதர்வன பத்திரகாளி சன்னதிக்கும் மையத்தில் உள்ள பகுதிக்கு அம்மா எழுந்தருளினார்கள். இவ்வாண்டு அம்மா நமக்காக அங்கே நடத்திய பூஜையை சற்று பார்ப்போம். அதற்கு முன்னர் அப்பகுதியில் பூஜைக்காக என்னென்ன வைக்கப்பட்டிருந்தது என்பதை முதலில் பார்ப்போம். இந்த சித்திரை பௌர்ணமி வேள்வி ஒரு மாபெரும் இயற்கை வழிபாடு என்பதால் இங்கே ஒன்பது வகையான செடிகள் இருந்தன. அரசு, வில்வம், நார்த்தை, எலுமிச்சை, மா, பலா, வாழை, தென்னை, வேம்பு. மரங்களில் அரசனாக அன்னை இருக்கிறாள். ஆன்மீக வெற்றி தரும் அருள் வில்வம் இருக்கிறது. அன்னை புனித மரமான வேம்பு இங்குள்ளது. முக்கணிகள் மற்றும் நீண்ட நிலைத்த பழம் தரும் தென்னை. இவை மட்டுமா? மனித வாழ்விற்கு உயிர் முக்கியம். உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியம். அதை குறிக்கவே இங்கு நவதானியங்கள். கோதுமை, நெல், காராமணி, பயறு, கொண்டைக்கடலை, மொச்சைக்கொட்டை, எள், உளுந்து, கொள்ளு ஆகிய நவதானியங்கள் இங்கு தயாராய் அம்மாவின் வருகைக்காக வைக்கப்பட்டிருந்தன. அடுத்து நாம் பார்ப்பது ஏறுகள் பூட்டிய கலப்பையோடு ஏர் உழவன் தலைப்பாகையோடு. இந்த கிராமிய காட்சியை இனி காண முடியுமா என்ற ஏக்கம் இப்பொழுது வரத்தான் செய்கிறது. கிராமங்கள் வயல், வரப்பு, ஏரி, வண்டி, விதை, நாற்று, நடவு, அறுவடை என்ற தன் கிராமிய மனங்களை
இழந்து வருகின்றன. இதனால் நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். இதை தவிர்க்கவே அம்மாவால் இந்த ஏற்பாடு. அடுத்து நாம் பார்ப்பது, பால் போல் உண்டோ பிற செல்வம். தாய்மைக்கு அடையாளமே பால்தானே. கிராம பொருளாதாரத்தில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஆடு மாடு வளர்த்தல் தானே. அந்த கிராம தொழிலை மேம்படுத்த அருள் திரு அம்மா பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜை செய்கின்றார்கள். தாயே, விளைய போகும் சீர்கேட்டை தடுத்து நிறுத்தி மக்களையும் கிராமங்களையும் காப்பாற்றும் உன் விருப்பமே விவேகம். அதுதானே எங்களை காப்பாற்றுகிறது. நீ தாய் அல்லவா, எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் அல்லவா. வேள்வி துவக்கத்திற்கு முன்னர் நீயே கோபூஜை நடத்துகிறாய். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார்கள் கவிஞர்கள். உழவு தொழில் ஒரு செல்வம். உழவுக்கு பயன்படும் மாடுகள் செல்வம். மாடு என்றாலே செல்வம் என்றுதான் அர்த்தம். உழவு தொழில் செய்து பயிர் விளைத்து உயிர் வளர்க்கும் உழவனும் செல்வம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. தனி ஒருவன் கூட உணவு இல்லாமல் தவிக்க கூடாது என்று நினைக்கிற அருள் திரு அம்மா இந்த வேள்வியின் உழவரையும் மாடுகளையும் ஏற்கலப்பையையும் இந்த வேள்வியில் வழிபாட்டு பொருட்கள் ஆக்கி முதன்மை தந்திருக்கிறார்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று நினைத்து செயல்படும் அருள் திரு அம்மாவின் கருணைக்கு ஈடேது எல்லை ஏது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இத்தரை அரியா ஆன்மீகத்தின் சித்திரை பௌர்ணமி கலச விளக்கு வேள்விதனில் பிரதான யாக குண்டத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் ஒளியேற்றி உயிரேற்றி வைத்தார். வாழ்வின் வழி போக்கும் ஒத்தடம் தாயே.